ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சூப்பர் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வ்ளாக் பார்க்குறதா வந்திருக்கோம். என்னென்னா, நம்ம இப்போ கேட்க நேரில் பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ கடை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அன்லிமிட்டட் லஸ்ஸி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம ஏரியாவில் நமக்கு தெரியாமல் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, அதை நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் வில்லேஜ் மில்க் சாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நாட்டு பசும்பாலில் தான் வந்துட்டு இந்த சாய் லஸ்ஸி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதா வேறு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கண்டிப்பாக நம்ம அதை போய் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பாக இங்கே வந்திருக்கோம். இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல் வேறு என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே வந்துட்டு கடையில் இன்சார்ஜ் வந்து இருக்காரு, அவர்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம் என்னென்னலாம் வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்குது, என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றது கேட்கலாம். அது ஒரு ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அன்லிமிட்டட்னு சொல்லியிருக்காங்க. அன்லிமிட்டட்னா என்ன அன்லிமிட்டடு, எவ்வளோ அன்லிமிட்டடு, நம்ம இங்கே சாப்பிட்றதுக்கு மட்டும் அன்லிமிட்டடாக தருவாங்களா, இல்லை வீட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அன்லிமிட்டட் தருவாங்களா அப்படின்றதையும் அவங்கள்ட்ட நம்ம தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வில்லேஜ் மின்சாயம் வச்சுருக்கோம் சார். அது வந்து எப்படி நம்ம வில்லேஜ் மின்சாயம்னா அது வெறும் கான்செப்ட் மட்டும் வச்சுருக்கீங்களா, இல்லை உண்மையிலேயே வில்லேஜ் நம்ம கொண்டு வரோம், எப்படி உண்மையிலேயே வில்லேஜ் வரீங்களா, எப்படி பண்ண வச்சுருக்கோம்? ஆமாம் சார். ஓகே, நீங்களே ஓனாக பண்ண வச்சு மாட்டேன். சரி, பாலங்கிறது பண்ணணும். ஓகே, இப்போ அன்லிமிட்டட் லஸ்ஸி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அது என்ன அன்லிமிட்டட் லஸ்ஸினா எப்படி எவ்வளோ தருவீங்க? அன்லிமிட்டட் லஸ்ஸினா ஒரு ஆள் தான் சாப்பிடலாம், ஷேரிங் கிடையாது. 50 ரூபா நம்ம 10 லஸ்ஸி 20 லஸ் அப்படி கிடையாது, ஒரு ஆள் வந்துட்டு அன்லிமிட்டட் லஸ்ஸி சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ ஒரு லஸ்ஸி எவ்வளோ தருவீங்க? 50 ரூபா சார். 50 ரூபா லஸ்ஸி மட்டும்தானா, இல்லை வேற ஏதாவது கூட்டிங்ஸ் ஏதாவது இருக்கு? லஸ்ஸிக்கு இதே பாதாம், பிஸ்தா, ரோஸ் மில்க், ரோஸ் மில்க் இந்த நாலு. 1 get 1 பை 1 get 1 எப்படி? ஒரு 50 ரூபா ஒரு கிளாஸ் சாப்பிட்டு இன்னொரு கிளாஸ் சாப்பிட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லஸ்ஸி வாங்கிட்டு 5 பேர் வந்து சாப்பிடக்கூடாது. ஒரு லஸ்ஸி ஒரு கிளாஸ் வந்துட்டு ஒரு ஆளுக்கு தான், ஆளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கிட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் லஸ்ஸி. மற்றபடி மில்க்ஸுக்கு ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு, பிஸ்தா மில்க்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வாங்கிட்டு நீங்கள் இன்னொரு கிளாஸ் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்க, ஃப்ரிட்ஜில் பால் எல்லாமே வச்சுருக்கீங்க, இதெல்லாமே நீங்களே இது பண்ணிக்கலாம். எல்லாமே எங்களுக்கு தான். சரி, ஓகே. பால் பாக்கெட்டு என்னென்ன வச்சுருக்கீங்க? பால், பால், தயிர், பட்டர் எல்லாமே வச்சுருக்கீங்க. சரி, இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஓன் ப்ராடக்ட், எல்லாமே எங்களுக்கு தான். ரேட் எப்படி இருக்குது? நம்ம பால் வாங்குகிறோம், தயிர் வாங்குகிறோம், ரேட் எப்படி இருக்குன்னு எவ்வளோ கொண்டு வரீங்க? இது 4 ரூபா வரும் பாக்கெட்டு. 30 ரூபா இது பால் பாக்கெட். பால் பாக்கெட்டா? லிட்டரு. சரி, ஓகே. ஆனால் எங்களுக்கு ஒரிஜினல் பால், பசும்பால். பசும்பால் ஒரிஜினல். ஓகே, ஒரிஜினல் பசும்பால். பசும்பால், ஓகே. நீங்கள் இதிலே ஆடு ஆடு எடுத்து நெய் ஏற்றலாம். ஓ, அந்த மாதிரி ஆடு தனியாக எடுத்து வச்சு நெய் ஏற்றலாம். நெய் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வரும். தயிர் வச்சுருக்கீங்களா? தயிர் வச்சுருக்கோம். தயிர் அது எவ்வளோ ரேட்டில் எப்படி இருக்குது? 30 ரூபா சார். 30 ரூபா அது 6 லிட்டர். 30 ரூபா அந்த மாதிரி. 4 லிட்டர். 30 ரூபா வந்து 10 ரூபா பாக்கெட் என்பது இருக்குது. சரி, ஓகே. இப்போ நெய் இந்த மாதிரி கொண்டு வந்து நெய்யும் வில்லேஜ் மில்க் இது எவ்வளோ? 800. ஓகே, நீங்கள் பசும்பால்லேருந்தே எடுத்து? ஆமாம். 800. ஒரு கிலோ 1 kg வந்துட்டு 800. சரி, 800. சரி, ஸ்வீட் இது எங்கே? ஓகே, ஸ்வீட் என்னென்ன ஸ்வீட்? பால்கோவா. ஓகே. குலோப் ஜாம், லெவல் எட்டு எல்லாமே நீங்கள் ஓனாகவே? எல்லாமே வில்லேஜ் தான். நீங்களே வில்லேஜ் கொண்டு வரது? இங்கே சம்பந்தம் டெய்லியுமே கொண்டு வந்துருங்களா? டெய்லிக்கு வந்துடும். டெய்லி கொண்டு வரது. அது டீ வந்துட்டு? டீ, டீ, காஃபி. ஓகே, இதெல்லாமே நான் காஃபி உண்டு. பசும்பாலில் நீங்களே? பசும்பால். நீங்களே பசும்பால் அங்கேருந்து கொண்டு வந்து உங்களோட பசும்பாலேருந்தே டீ போட்டு நீங்கள் வைக்கிறீங்க. ரேட் சொல்ல முடியுமா எவ்வளோ வந்து சொல்லிட்டு? காஃபி வந்து நார்மல் காஃபி 20 ரூபா. ஓகே, இந்த காஃபி 25. ஓகே, டீ 15 ரூபா. டீ 15 ரூபா. மற்ற எல்லாமே பால் 15 ரூபா. பால் 15 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு லஸ்ஸி ஒன்று வாங்கியிருக்கேன், ஒரு வந்து ரோஸ் மில்க் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். லஸ்ஸி வந்துட்டு நம்ம சாப்பிட்டு எத்தனை கிளாஸ் வேணால் வாங்கிக்கலாம், இதில் நான் மட்டும் தான் சாப்பிட முடியும், என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சாப்பிட முடியாது. இது வந்துட்டு ஒரு கிளாஸ் வாங்கிட்டோம்னா இன்னொரு கிளாஸ் வந்து ஃப்ரீ, அந்த மாதிரி கணக்கு. இப்போ ரெண்டுமே நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லஸ்ஸி சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பசும்பாலில் அவங்க வில்லேஜ்லேருந்தே ரெடி பண்ணி கொண்டு வரதா சொல்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எத்தனை வேணால் வந்து சாப்பிட்லாம், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் பின்னாடி வந்து சாப்பிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்சல் வாங்கிட்டு போகலாம். பார்சல் வாங்கிட்டு போனால் லிமிட்டட் தான். அன்லிமிட்டட்னால் நீங்கள் இங்கேருந்து ஒரு ஆள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த கிளாஸ் அவங்க ஃப்ரெண்ட்டை கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக. அது மாதிரி ரோஸ் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு இன்னொரு கிளாஸ் வந்துட்டு பை 1 get 1 அந்த மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ லஸ்ஸி சாப்பிட்டாச்சு, அடுத்து வந்து ரோஸ் மில்க்கு. ஏற்கனவே நான் வந்து 2 கிளாஸ் வந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா அலைஞ்சிட்டு வந்ததுனால சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. நிறையா பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. கடை ஓப்பன் பண்ணி இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிக்காங்க. இவங்க ஆல்ரெடி வந்துட்டு நிறையா வந்து பிரான்ச் வச்சுருக்காங்க, ஃப்ரான்ச்சைஸும் வந்து கொடுக்குறாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுதா கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான்
நாங்களும் லஸ்ஸி பாதாம் இது எல்லாமே சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் அந்த எல்லாமே அட்ரஸ் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு லாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களாரும்.